வெல்கம் டு கோவை பைட்ஸ். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான். தாமரைப்பூ விதைகளை வச்சு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஃபஸ்ட்டு இந்த தாமரைப்பூ இதில் வந்துட்டு ஸ்நாக்ஸ் செய்யலாம், அதை சாப்பிட்லாங்கிறது நிறையா பேர்த்துக்கு தெரியாத ஒரு விஷயம். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு. என்னென்ன மருத்துவ குணங்கள், எதுக்கு சாப்பிட்லான்னு நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோவில் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த பிக்சரில் இருக்கிறது தான் தாமரைப்பூவோட விதைகள். ஃபஸ்ட்டு அந்த பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த காயை வைப்பாங்க, அந்த தோலெல்லாம் விரிஞ்சதுன்னா இந்த மாதிரி ஒயிட் ஒயிட்டாக பட்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது பாப்கார்ன் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும், சேம் அதே மாதிரி தான் இது இருக்கும். இதை வந்து இங்கிலீஷில் மக்கானான்னு சொல்லுவாங்க. நீரழிவு நோய், சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இதை தாராளமாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இயற்கையாகவே இன்சுலின்ஸ் இருக்கக்கூடிய எல்லா விட்டமின்ஸும் இதில் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட தூக்கமின்மை பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த தாமரை விதைகளுக்கு இருக்குது. நம்ம ஹார்மோன்ஸில் தூக்க வரக்கூடிய சுரப்பிகளை தூண்டி விடுறதுக்கான விட்டமின்ஸும் வந்து இந்த தாமரை விதைகளில் இருக்குது. தூக்கமின்மை பிரச்சனை ரொம்ப நாள் இருக்கிறவங்க இதை தாராளமாக கன்சியூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லோ கேலரி உள்ள ஒரு இன்க்ரீடியன்ட் இது வந்துட்டு வெயிட் லாஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்க இதை வந்து, இதில் வந்துட்டு நிறைய ரெசிபிஸ் இருக்குது. நான் இன்றைக்கி லைட்டாக மசாலா ரெசிபி மட்டும் பண்ணி காமிக்கிறேன். ஃப்யூச்சர் டேஸில் இதில் பண்ணக்கூடிய ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க காலையில் சாயங்காலம் எல்லாத்துலேயுமே நீங்கள் சாப்பிட்ற உணவு கூட இதை சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி கொடுக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான், டக்குன்னு பண்ணிடலாம். இதில் இதை வந்து நார்மலாக இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயுமே இப்போ ஈஸியாக அவைலபிள் இருக்குது. இதை வந்து நான் இன்றைக்கி முழுசாக போட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பண்ணும்போது ரெண்டாக கட் பண்ணி இதை பண்ணிக்கலாம். ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா உள்ளுக்குள்ளே சில புழுக்கள் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஒரு சிம்பிளான இந்த மக்கானாவை வச்சு ஒரு மசாலா தான், அதாவது தாமரைப்பூவை வந்து தாமரைப்பூ விதைகளை வந்து மசாலாவில் போட்டு சாப்பிட போகிறோம் நாம், அவ்வளோதான். இந்த தாமரை விதைகள் வந்துட்டு ரொம்ப நதநதந்தான் இருக்கும், அதாவது நம்ம நமுத்து போன மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக அதோட இதே வந்து அப்படி தான், நேச்சரையும் அப்படி தான். ஸோ நீங்கள் வந்து இதை என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாக வறுத்துக்கணும். ட்ரையாக வறுத்திங்கன்னா ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும், அப்போ தான் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸோடு நல்லா இருக்கும். இப்போ ஒரு பேனில் ஆயிலெல்லாம் எதுவுமே சேர்த்தாமல் இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த தாமரை விதைகளை பேனில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு சும்மா ஒரு 2-3 minutes வந்து அது கலர் மாறும், அது வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு, லைட்டாக கலரெல்லாம் மாறி வந்திருக்கு. இப்போ இதில் நீங்கள் நார்மலாக மசாலா போட்டு ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ லைட்டாக ஆயில் விட்டு அது கூட கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி அந்த மக்கானால் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன்னா அது வந்து நல்லா ஸ்டிக்கியாக ஒட்டிக்கும். ஸோ சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டாச்சு, அதுக்கப்புறமா சாட் மசாலா. சாட் மசாலா இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா நார்மலாக சால்ட் அண்ட் இதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டு சில்லி மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சாட் மசாலா, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி, இல்லைன்னா நார்மல் சில்லி, ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அப்புறமா தேவையான அளவு உப்பு. அந்த மக்கானால் வந்து சால்ட் எதுவும் இருக்காது, ஸோ நீங்கள் வந்து கம்பல்சரி இதுக்கு சால்ட் ஆட் பண்ணணும். அடுப்பை தீண்டி விட்டுட்டு இதை பண்ணாதீங்க, கருகிடும். ஸோ அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுக்கிட்டு இந்த மசாலா சால்ட் எல்லாமே அந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற மக்கானாவை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா எல்லாம் எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த மக்கானால் இந்த தாமரைப்பூ விதையை வந்துட்டு இப்படி இல்லாமல் நிறைய வெரைட்டிஸாக வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம்.
நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ சப்பாத்திக்கு நீங்கள் குருமா பண்ணுறம்போது இந்த கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பெசிஃபைடாக இதுக்குன்னு குருமா ரெசிபீஸ் இருக்குது, நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், அது மூலயமாவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்வீட் சேர்த்து இது பண்ணிக்கலாம், இதுலேயே வந்து பாயசம் கூட செஞ்சு சாப்பிட்லாம். மசாலா எல்லாம் எல்லாத்துலேயுமே ஈவனாக பரவியிருக்கு. நம்ம வந்து இப்போ ஆயில் ஊற்றாமல் அப்படியே லைட்டாக அந்த மசாலாவை மட்டும் தூவி விட்டோம்னா கண்டிப்பாக அதில் ஸ்டிக்காக இருக்காது. ஸோ கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. சும்மா பொரி மாதிரி தான் இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு சாப்பிட்டு முடிக்கல, கடைசியாக வந்து துவர்ப்பு தன்மை வந்து உங்களுக்கு தெரியும், அதனால் இது துவர்ப்பு தன்மை உள்ளது, அது உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான், சூப்பரான மசாலா மக்கானா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் மார்க்கெட்ஸு பழமுதிரில், ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் பழமுதிரில் வந்துட்டு இது கிடைக்குது. சக்கரை உள்ளவங்க, தூக்கம் இல்லாமல் அவதிப்படுறவங்க எல்லாருமே இதை வந்து சாப்பிட்லாம். அதே மாதிரி பசியின்மையும் வந்து இது சரிப்படுத்தக்கூடியது, பசியை தூண்டக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. இதோட மருத்துவ குணங்கள் வந்து நிறைய இருக்குது, மறக்காமல் உங்களோட உணவில் இதை சேர்த்திக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.